ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம மால்டீவ்ஸோட Day-2 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் மால்டீவ்ஸோட Day-1 வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டோம், அதனால் சன்ரைஸ் மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக சன்ரைஸ் பார்த்துடலாம். நேற்று ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்ததுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கிட்டோம். பேபியும் செம்ம டயர்ட், ஸோ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான் தான் தூங்கிட்டோம். நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக பக்கியில் போயிட்டுருக்கோம். நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு பக்கி வந்து ரூமுக்கு வந்துடும். எங்களுக்கு அலாட் பண்ண ரூமும் ரொம்ப தூரமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் நேற்றே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ரிசப்ஷனில் ரூம் கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி கொடுங்கன்னு சொல்லி. நாங்கள் பேபியை ரீசனாக சொல்லி தான் ரூம் சேஞ்ச் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். காலையில் எழுந்ததுமே எங்கள் ரூமுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ரூம் ஷிஃப்ட் பண்ணுறோம், 11 o'clock லக்கேஜ்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு ரிசப்ஷனில் கீ வாங்கிக்கோங்கன்னு போட்டிருந்துச்சு. இப்போ நம்ம பக்கியில் போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டு சைடும் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே மொத்தம் 4 restaurant இருக்குது: மானியா ரெஸ்டாரண்ட், சதன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், 0 restaurant, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா மானியா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். வாட்டர் வில்லாவில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் சதன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அலாட் பண்ணுவாங்க. அதை தவிர மீது எந்த வில்லாவில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே மானியா ரெஸ்டாரண்ட் தான் அலாட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 0 restaurant அண்ட் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சீரியஸ்லி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, இந்தியன் ஃபுட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த லைவ் கவுண்டரில் கூட நிறைய செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க, பரோட்டா, தோசை அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசைலாம் கூட செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பரத்தா கூட செஞ்சு தராங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 to 9:30, ஆஃப்டர்நூன் லன்ச் பார்த்தீங்கன்னா 12 to 2:30, அப்புறம் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா அதேமாரி 7 to 9:30. நீங்களும் என்னமாரி ஒரு டெசர்ட் பைத்தியம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க, ஏன்னா எல்லா டெசர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. கேக், மேக்ரூன், பேஸ்ட்ரி, டோனட், ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. இந்த சன் ஐலாண்ட் உள்ளேயே ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியும் அவங்க வச்சுருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி ஐலாண்டு உள்ளேயே ஓன் ஃபார்மிங் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி பேபியை கூட கூட்டிகிட்டு போகிறவங்க பேபிஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லன்னா கவலையே படாதீங்க, நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற ஃபுட் கண்டிப்பாக ரூம்க்கே அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா உங்கள் பேபி என்ன ஃபுட் சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு அங்கே இருக்க சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணி சீல் பண்ணி வித்தின் 10 to 15 minutes ரூம்க்கே கொடுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஐலாண்டில் எந்த இடத்துல போனீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை இருக்கும், ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் வைஃபை இல்லை. அவங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் வைஃபை வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். மேபி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வைஃபை வைக்காமல் இருந்திருக்கலாம். மானியா ரெஸ்டாரண்ட் அண்ட் சதன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பஃபே தான். ஃபுட் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம், லைக் ஸ்டார்ட்டர், அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெயின் டிஷ் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ், சாலட், டெசர்ட், ஐஸ்கிரீம், அப்புறம் ட்ரிங்க்ஸ் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4-5 varieties ஆஃப் ஜூஸ், மில்க், டீ, காஃபி. காஃபிலே நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு, கேப்பச்சினோ, மில்க் காஃபி இந்த மாதிரி. அதேமாரி எந்த கண்ட்ரியோட ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், சைனீஸ், இட்டாலியன், ரஷ்யன், யூரோப்பியன் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரைவேட் ஐலாண்டுக்கு வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு கவலை இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 liter water bottle ஓட ப்ரைஸ் வந்து 800 rupees,
மேக்ஸிமம் எல்லா ஐலாண்ட்லேயும் கப்புள்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குகிற வாட்டர் பாட்டில்ஸுக்கு நீங்கள் தான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் எங்களுக்கு சன் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 மெம்பர்ஸ் போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் மார்னிங் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அகெய்ன் ஈவினிங் ரூம் க்ளீன் பண்ண வர்றப்ப அந்த பாட்டில்ஸில் ஏதாவது காலியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நியூ பாட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது மார்னிங் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில், ஈவினிங் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிட்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர்றப்ப இங்கேயும் நமக்கு தனியாக வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபுல் போட் புக் பண்ணியிருந்ததுனால 3 டைம்ஸ் நாங்கள் சாப்பிட வர்றப்பையும் வாட்டர் எடுத்துப்போம். அது இல்லாமல் ரூமில் 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்களுக்கு மோர் தென் இனஃபாகவே இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ரெஸ்டாரண்ட். நாங்கள் மோஸ்ட்லி இந்த பீச்சுக்கு ஓரமாக இருக்க டேபிள் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் அதை தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இந்த பீச் வியூ பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் டெசர்ட் இல்லைன்னா காஃபி, டீ, ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்து பீச் வியூவை பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான டேபிள்ஸும் அங்கே போட்டிருப்பாங்க. இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதேமாதிரி இந்த பீச்சில் நீங்கள் எந்த சைட் போனாலும் உங்களுக்கு ஸ்விங்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்விங் லவர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல போட்டிருக்கிறதுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விங்ஸ் தான் இருக்கும். நீங்கள் இந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பாரடைஸ் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சிட்ருந்தோம். பாரடைஸ் ஐலாண்ட் கிடைக்கல அப்படிங்கவும் ரொம்பவே மூட் அவுட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இங்கே சன் ஐலாண்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த ஐலாண்டோட பியூட்டி எப்படி இருக்குன்னு. எங்கள் செல்லக்குட்டி அந்த ஸ்விங் விட்டு வரவே இல்லை. அவங்க இந்த ஐலாண்டில் எங்கே ஸ்விங் பார்த்தாலும் ஓடி போய் உட்காந்துப்பாங்க. இந்த மால்டீவ்ஸ் ட்ரிப் எங்கள் பேபி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நம்ம ரிசப்ஷனில் தான் இருக்கோம். இந்த பாண்ட் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் தான் இருக்கும். இந்த பாண்டில் நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு சில ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் ஓல்டு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதாவது இந்த ஐலாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுலேருந்தே அப்போலேருந்து இருக்க ஃபிஷ்லாம் கூட இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இப்போ வகையில் ரூம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எங்களோட ஓல்டு ரூம்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாலாம் இல்லை. ஏன்னா ரூம் விட்டு வெளியே வந்ததுமே முன்னாடி பேரிகார்ட் போட்டாங்க. மேபி அந்த இடத்துல கொஞ்சம் டீப் சீ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து உங்கள் ரூமோட அழகையே கெடுத்துருது. வியூவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நல்ல வேலை நாங்கள் நேற்றே ரெக்வஸ்ட் பண்ணி ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி ரூம் உள்ளரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. அவங்க எங்களுக்கு செப்பரேட்டாக பாடி வாஷ் லோஷன் இந்த மாதிரி எதுவுமே அந்த ரூமில் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ரூம்க்கு என்ட்ரி கூட ஒரு என்ட்ரி தான் இருந்தது. அதுவும் பீச் வழியாக வர என்ட்ரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த ரூமுக்கு வந்து அப்படி கிடையவே கிடையாது. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து கார்டன் வழியாக வர என்ட்ரி, இன்னொன்று வந்து பீச் வழியாக வர என்ட்ரி இருந்தது. இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி 50% ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க தான். இந்த சீசனுக்காகவே ஹையர் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதில் ஒருத்தவங்க உங்களோட ரூம் நம்பர் என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் 393 உடனே அந்த ரூம் எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க, அது யாருக்குமே தரவே மாட்டாங்களே, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே தான் அந்த ரூமும் இருந்துச்சு. எங்களோட ஓல்டு ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்தது. ஷவர் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன்லேயே இருந்தது. அதேமாதிரி ஷவர் ஜெல், பாடி லோஷன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ரூம் டூர் ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ரூம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சைக்கிள் அவைலபிளாக இருந்தது, பேபி சீட் வச்ச சைக்கிள். அது மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கவே இருக்காதுன்னாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க கொண்டுட்டு வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ உடனே நாங்கள் எடுத்துட்டோம். அதில் சரி கொஞ்சம் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வாட்டர் வில்லாவில் வந்து கொஞ்சம் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
உண்மையிலே வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்குது. சன்ஸ்கிரீன்லாம் மறக்காமல் போட்டுக்கோங்க. சன்கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி நீங்கள் ரூம் விட்டு வெளியே வரீங்க அப்படின்னாலே ஒரு பேக் வச்சுக்கோங்க. அந்த பேக்கில் ரொம்ப பேசிக்கான திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. லைக் ஒன் வாட்டர் பாட்டில், சன்கிளாஸ், சன் ஹேட், சன்ஸ்கிரீன், அப்புறம் கொஞ்சம் வெட் வைப்ஸ், ஒரு சின்ன டவல், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கானது வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அம்ப்ரல்லா கூட கேரி பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. நீங்கள் ஒரு ஒரு டைமும் நீங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் வெளியே வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க மட்டும்தான் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேமரா, ட்ரைபாட், மொபைல், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நீங்கள் உங்கள் பேக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டுக்கு தான் கிடைக்கும். ஒன் டேயோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் ஆகுது. அப்புறம் சைக்கிள் வித் பேபி கேரியர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அவங்க ஒன் டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி மார்னிங் எடுத்துகிட்டு நாளைக்கு நைட்டு விட்டாலும் அவங்க பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்தால் நாளைக்கு விட்டுணும், அது மட்டும்தான் கணக்கு போல். எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் மழை வந்துச்சு, அதனால நாங்கள் நைட்டு தான் கொண்டு போய் விட்டோம். அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க அதை பெருசாகவே கண்டுக்கல. இந்த வாட்டர் வில்லாவில் ஒரு ஒரு வில்லாவோட என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெண்டு பக்கமும் நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி சைக்கிள் ஓட்டி அதை வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் மால்டீவ்ஸ்க்கு வரதுக்கான பெஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஏப்ரல். அதுலேயும் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு மார்ச் தான். நாங்கள் மார்ச்சில் தான் மால்டீவ்ஸ் போயிருந்தோம். மே மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்பப்போ ரெய்னியாகவே இருக்கும், உங்களால் ஐலாண்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. அதனால தான் அந்த மந்த்லாம் ஆஃப் சீசன் சொல்கிறாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் சீசனில் போகலாம். அப்போ வந்து ரூம்ஸோட ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியாக காட்டும். ஆனால் உங்களால் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண முடியாது, ஏன்னா மழை வந்துட்டு இருந்ததுன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டர் வில்லாவோட எண்டில் தான் உங்களுக்கு ஸ்நார்க்லிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட்லே உங்களுக்கு ஸ்நார்க்லிங் கிட் கூட ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் ஊர்லேருந்து வர்றப்பவே ஸ்நார்க்லிங் கிட் வாங்கிட்டே வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறத விட ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மணி சேவ் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்நார்க்லிங் பாயிண்ட். உங்களுக்கு தெரியுதா, அங்கே குட்டி குட்டி பிளாக் கலர் ஃபிஷ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இந்த ஸ்நார்க்லிங் பாயிண்டில் இந்த வாட்டருக்கு மேலே நின்று பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஃபிஷ்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. அடுத்து நம்ம சைக்கிளில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கெனாயிங், இன்னொன்று வந்து விண்ட் சர்ஃபிங். விண்ட் சர்ஃபிங் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா கெனாயிங் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போது கெனாயிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவை ரீச் ஆக போகிறோம். இந்த ஐலாண்டில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. நீங்கள் சைக்கிளில் வரணும், இல்லைன்னா பக்கியில் தான் வரணும். நம்ம இப்போ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ சாண்ட் மேலே தான் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கோம், ஆனால் உண்மையிலே அந்த ஃபீலே கிடையாது, ரோடு மேலே ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த Part-1 வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து உங்களை Part-2 அப்புறம் ரூம் டூர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். டாடா, பை பை.